போகும்போது உங்க தம்பி ராகிங் பண்றாரு. ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போட்டுமே, பர்மனண்டாலாம் வச்சுக்க மாட்டான். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க ஐயா, உங்க தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சொன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும், அவன் பிடிவாதக்காரன். விட்டுடு கடவுள். ஜெயராம், புதுசா வந்திருக்க ஏசிபியோட கேரக்டர் எப்படி செட்டுன்னு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க சார். சார், ஏசிபி சார் உங்களை வர சொன்னாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஊருக்குள்ள யாரு புதுசா வந்தாலும் நான் தான். என்ன விஷயம்? நீங்க ரொம்ப ஷார்ப் சார், டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே சார். என் பேரு சத்யமூர்த்தி, செய்யற ஒவ்வொரு தொழிலையும் சத்தியத்துக்கு மாறா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் சொன்னாங்க சார்? உன் ஃபைல தான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, சிட் டவுன். 30 பஸ் டிஸ்ட்ரிக்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். 30 லாரி மணல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். கும்பகோண கோயில சுத்தி 30 லாஜ் இருக்கு. இன்னும் எவ்வளவோ பிசினஸ், கோவில்ல செருப்பு கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட் கான்ட்ராக்ட், அப்புறம் நிறைய. அது என்ன, எல்லாத்துலயும் 30 இருக்கேன். அது என் தம்பி பிறந்த டேட்டு சார். எல்லா பிசினஸுமே அந்த தேதியில் ஆரம்பிச்சு தான் செய்வேன். அவனால தான் சார் எனக்கு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். என் தம்பி என் உயிருக்கும் மேலானவன். அந்த உயிரை எடுக்க வேண்டாம்னு கேட்க வந்திருக்கியா? ஆமாம் சார், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆந்திராவில் இருந்து குஜராத் பீகாரில் இருக்கிற கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெபுடேஷனில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். என் தம்பி மேலே போட்டிருக்க கேஸ் எல்லாம் பொய்யான கேஸ் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் யாரையும் கொல்லவே இல்லை சார். எவ்வளவு கொண்டு வந்திருக்க? நீங்க ரொம்ப ஷார்ப் சார். வண்டியில 30 லட்சம் ரூபாய் இருக்கு. மீதி பணத்தை எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. 30 நிமிஷத்துல அங்க இருக்கும். ஓகே ஓகே ஓகே, பண்ணிடலாம் தம்பி. அண்ணன் லைன்ல இருக்க. அண்ணன் நான் பாண்டே. கஞ்சா அடிக்கிறது மட்டும்தானா இல்ல தயாரம் பண்றியா? டேய் சார், ரொம்ப ஷார்ப்டா, பயப்படாத. சார் நமக்கு ரிலேஷன் ஆயிட்டாரு. போயிட்டு வரோம் சார். வரேன் சார். சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? சத்யமூர்த்தி, நீ கொடுத்த காசு உன் தம்பியோட உயிருக்கு, என் பதவிக்கு இல்ல. நீ இந்த ஊருக்கு வேணும்னா வஸ்தாதான் இருக்கலாம். இது என்னோட கோட்டை. நீ எவ்வளவு கொடுத்தாலும் போலீஸ் ஆக முடியாது, நான் எவ்வளவு பாக்கனாலும் ரவுடி ஆக முடியாது. கொஞ்சம் இடம் கொடுத்தனு மேல கை போட்ட உன் உயிரை எடுத்துருவேன். அவுட். நீங்க வேணா கரண்டா இருக்கலாம் சார், நான் ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் சார். ரெண்டும் ஜாயிண்ட் ஆனாதான் சார் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். போயிட்டு வரேன் சார். உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு சார், நான் தான் அதை கொடுக்கணும். வெளியில வைங்க. மெல்லமா மெல்லமா வாங்க. Where is my powder? பிறந்ததுல இருந்து பவுடர் பல குடிச்சு குடிச்சு இப்போ பவுடரையே கேக்குறாங்க. Correct. Come on. Mama, you are a take me. Mama, you are a take me. Mama, you are a take me. வாங்க. தினமும் இதே புலப்பா போச்சு. பவுடர் வேணும் எனக்கு, வேணும்.
அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்ணு. ஃபாரின்ல படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க. ட்ரக்ஸ் அது இதுன்னு எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆயிட்டாங்க. அப்போ பெரியய்யாவுக்கு தெரியாதா? தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணுங்கிறதுனால கண்டும் காணாம இருந்துருவாரு. ராத்திரி தூங்கவும் மாட்டா, பகல்ல எந்திரிக்கவும் மாட்டா. பாவம், இவளால அவருக்கு மனநிம்மதியே இல்லாம போச்சு. என்ன, யாருக்கு மனநிம்மதி இல்லன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லங்க, அந்த பொண்ண பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பத்தி நீ என்னடி சொல்றதே? அதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சுல. அந்த பொண்ணுக்கு இவர் டிரைவரா போறேன்னு சொல்றாரு. ஹலோ, யார் வண்டியை யார் ஓட்டணுங்கறத டிசைட் பண்ண வேண்டியது டிரைவர்ஸ் இல்ல, நான் தான் டிசைட் பண்ணணும். போய் தூங்கு. எங்க போகணும் சீஃப்? ஓட்டே, நீ ஓட்டறத நான் பார்க்கணும்ல. அதை பார்த்துட்டு யார் வண்டி ஓட்டணும் எங்க போகணுங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். போ. போடலையா? Left it. Right. Right. Police vandi. Nada, kanna enga vechi vandi ottra? Sorry sir. ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு குறுக்க வந்துட்டாங்க. அவங்க மேலே இடிச்சிட கூடாதுன்னு தான் லெஃப்ட்ல திருப்பிட்டேன். உட்கார்ந்தா பேசுவீங்களோ? எங்க சீஃப் அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னதுனால தான். யார் ராவன் சீஃப்? இவர் தான். அதுவும் அந்த கிரவுட்ல, கிரவுட்க்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறாரு பாருங்க. அவர்தான் சார். ஏய், கம் ஹியர். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அவ யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் வண்டியில லிஃப்ட் கேட் வந்தேன் சார். இவன அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அரெஸ்டா? யாருக்காவது அடிபட்டுச்சா இல்ல யாரையாவது கொன்னுட்டனா? எதுக்கு சார் அரெஸ்ட்? கேஸ் எழுதிக்கோங்க, கோர்ட்டுக்கு வந்து ஃபைன கட்டிடுறேன். என்னடா ரொம்ப ஓரம் பேசிக்கிட்டே போற? இல்லங்க சார், நான் நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். லா படிச்சிருக்கியா? இல்ல சார், வாழ்க்கைய படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். போலீஸ் கிட்ட விளையாடுன வாழ்க்கைய மாறிடும். யாரா இருந்தாலும் அந்த கடவுள் ஒருத்தர் கிட்ட தான் விளையாட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கிட்ட கூட விளையாட கூடாது? நான் விளையாடுவனா சார்? நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டும் கூட பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிற ஏசிபி கூட நான் விளையாடுவனா சார்? என்னடா ஓரா பேசிட்டு இருக்க? வா. வேண்டாம் சார், நீங்க என் மேல கை வச்சீங்கன்னா பப்ளிக்ல நீங்க ஹீரோ ஆயிடுவீங்க. அதுவே திருப்பி நான் உங்களை அடிச்சேன்னா பப்ளிக்ல நீங்க ஜீரோ ஆயிடுவீங்க. என் மேல கை வைப்பியா? போலீஸ் கிட்ட என்னோட பவர் காட்டுவியா? கைதி இருந்தா எவ்வளவு கை வச்சு பாடுறா? காட்டுறோட பவர காட்டுறா, காட்டுறா, காட்டு. வாமா, வந்து பால் பாட்டில் எடுத்துக்கமா. விளையாட்டீங்க. நீ தாண்டா போடணும். குழந்தை தூங்கி நாலு விழுணும். டிரைவர் சார், நீங்களும் வாங்க விளையாடலாம். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச விளையாட்ட விளையாடுவாரு, நீங்க ஆடுங்க. மூடு. நரசிம்மா, நீ வந்து ஆடி பழகிக்க வாப்பா. நான் வரல. அவன் தான் வர மாட்டேன்னு சொல்றான்ல, நீ என்ன சிக்னல் கொடுத்துட்டு இருக்க? சிக்னல் எங்க கொடுத்தாரு? டைரக்டா தானே கூப்பிட்டாரு. சரி போடு. ஓலி துள்ளி குதிக்குது. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்க போற? பாய் போடுறதுக்கு. யாருக்கு? குழந்தைக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாய் போட்டுடுறேன். உங்களுக்கு தூங்க தானே பிடிக்கும். ஏ ரியாக்ஷன் நீங்கெல்லாம் ஏண்டா குடுக்குறீங்க? நல்ல வேலை கேட்டு தப்பிச்சிருச்சு.
இன்னைக்கு ஆர்ன் அடிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. எங்கயோ பிரச்சனை அடிச்சுன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுங்க, டோர் மூடுங்க மூடுங்க.